மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். பள்ளி மாணவர்களுக்கான மனநலம் உடல்நலம் சார்ந்த விழிப்புணர்வு தொடக்க விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களையும் இந்த நிகழ்வில் இங்கே தலைமை உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற தலைமை செயலாளர் முனைவர் இறையன்பு ஐஏஎஸ் சார் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் மாசு அண்ணன் அவர்களையும் அண்ணன் பி கே ஷேர்பாபு அண்ணன் அவர்களையும் வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி சகோதரி பிரியா அவர்களையும் தியாகராய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் ஜே கருணாநிதி அவர்களையும் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய முதன்மை செயலாளர் காக்கல் அவுஷா ஐஏஎஸ் மேடம் அவர்களையும் ஹெல்த் செக்ரட்டரி டாக்டர் செந்தில்குமார் ஐஏஎஸ் சார் அவர்களையும் எங்களுடைய திட்ட இயக்குனர் சுதன் ஐஏஎஸ் சார் அவர்களுக்கும் நிறைவாக நன்றி வரவேற்று இருக்கின்ற முனைவர் ராமேஸ்வர முருகன் கூடுதல் திட்ட இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் அருகை தந்திருக்கின்ற மாணவ செல்லங்கள் செல்வங்களுக்கும் மருத்துவத்துறையை சார்ந்திருக்கின்ற அனைத்து மருத்துவர்களுக்கும் ஊடகத்துறை பத்திரிகைத்துறையை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலில் எங்களுடைய வணக்கங்கள். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றிருந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பெருமைக்குரிய நிகழ்ச்சிகள் பல நான் கலந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு என்பது எல்லோரும் சொன்னார்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சருக்கு புத்தகத்தை கொடுத்து வரவேற்கலாமா என்ன என்று சொல்லும் பொழுது நான் சொன்னேன் முதலமைச்சருக்கு புத்தகத்தை கொடுத்து வரவேற்பதை காட்டிலும் இனி ஒரு உயிர் கூட போகாமல் இருப்பதை உறுதி செய்வதுதான் நாம் அவருக்கு செலுத்துகின்ற அந்த பாராட்டுகளாக வரவேற்பாக இருக்கும் என்று சொன்னேன். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் துறையின் அமைச்சராக ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் தான் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். பொதுவாக இது நிகழ்ச்சி என்று சொல்வதை காட்டிலும் ஒரு படத்திறப்பு விழாவில் இருக்கும்பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருப்போமோ அந்த ஒரு மனநிலையை தான் இன்றைக்கு நான் துறையின் அமைச்சராக நின்று கொண்டிருக்கின்றேன். பொதுவாக ஒரு படத்திறப்பு விழா என்று வரும்பொழுது எங்களுடைய தலைவர் அன்றைக்கு தலைவராக இன்றைக்கு முதலமைச்சராக திறந்து வைத்து விட்டு பேசும் பொழுது அங்கே மறைந்த அந்த படத்தை திறந்து வைத்து அவர் ஒரு உறுதிமொழியை ஏற்பார். இனி நாம் அவருடைய வழியில் நடப்பதாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இன்று நீ ஒரு துக்கம் வராமல் பார்த்து கொள்வதாக இருந்தாலும் அவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கான மனநலம் சார்ந்த விழிப்புணர்வு விழா துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் மனநல விழிப்புணர்வு ஊர்தி முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், இது குறித்தான முழுமையான விவரம் என்ன? பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான மனநலம் மற்றும் உடல்நலம் சார்ந்த விழிப்புணர்வு தொடக்க விழா மற்றும் அது தொடர்பான வாகனங்கள் தொடக்க விழா சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நிகழ்வில் பங்கேற்று விழிப்புணர்வு வாகனங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். தற்போது அந்த அசோக் நகர் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சருடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதே போல அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு, பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் காகர் லாவுசா மற்றும் பள்ளி கல்வித்துறை ஆணையர் ஆகியோர் பங்கேற்று இருக்கிறார்கள். பள்ளி மாணவர்களுக்கான உடல்நலம் மற்றும் விழிப்புணர்வு, அதே போல மனநலம் சார்ந்த விழிப்புணர்வு தொடக்க விழா மற்றும் இந்த வாகனங்கள் விழிப்புணர்வு தொடர்பான வாகனங்கள் தொடக்க விழா தற்போது சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்று வருகிறது. இந்த மாணவர்களுக்கு மனநலம் மற்றும் உடல்நலம் சார்ந்த ஆலோசனை வழங்க இந்த வாகனங்களில் மருத்துவ குழுவினர் அடங்கிய விழிப்புணர்வு வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்து இருக்கிறார். இந்த வாகனங்களில் மொத்தம் 800 வாகனங்கள் மூலம் மாணவர்களுக்கு உடல்நலம் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. அவர்களுக்கு கவுன்சிலிங்கும் நன்றாக வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை பள்ளிக்கல்வித்துறை சிறப்பாக செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த 800 வாகனங்கள் மாவட்ட வாரியாக பிரித்து வழங்கப்பட்டு சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டு பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களுக்கு மனநல மற்றும் உடல்நலம் சார்ந்த ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளிகளில் மருத்துவ முகாம் நடைபெறும் போது மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில்
குறும்படங்களும் வெளியிடப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்போது இந்த விழிப்புணர்வு வாகனங்களானது தொடங்கி வைக்கப்பட்டு தற்போது விழா மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச தொடங்கி இருக்கிறார். அதாவது மாணவர்களுக்கு உடல்நலம் மற்றும் மனநலத்தை பேணுவது எப்படி என மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.